ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஓசினட் சேனல். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட தான் நான் வந்திருக்கேன். ஒரு டியூட்டோரியல் ரொம்ப நாள் கழிச்சு போட போகிறோம். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஷனை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இமேஜுக்குள்ளேயோ ஒரு ஏதாவது ஒரு இன்னொரு டேட்டாக்குள்ளேயே இந்த டேட்டா ஹைட் பண்ணி வச்சு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அதாவது உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ஏதாவது சீக்ரெட் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக அனுப்பிச்சிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ என்ன கான்செப்ட்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் ஃபைலுக்குள்ளே உங்களோட சீக்ரெட் மெசேஜ் டெக்ஸ்ட் ஃபைலில் அதுக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சு அனுப்ப போகிறோம். பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இமேஜ் மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி உள்ள டெக்ஸ்ட் ஃபைல் யாருக்கும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் ஓசினெட் ஃபார் டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்துட்டு நான் வைரான் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது டிஎக்ஸ்டி ஃபைலில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு வைரான் நான் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்துட்டு நான் ஒரு இமேஜுக்குள்ளே ஹைட் பண்ணி வைக்க போகிறேன். ஆக்சுவலாக அதை நான் வந்துட்டு யாருக்காவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சென்ட் பண்ணேன்னா, அது சீக்ரெட்டாக இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கு எல்லோரும் பார்க்கும்போது வந்துட்டு இது ஒரு என்கிரிப்டர் தான். இந்த மெத்தட் பேர் என்னென்னா ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த பிக்குள்ளே தான் நான் அந்த டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணி வைக்க போகிறேன். என்னோடய ஃபோட்டோக்குள்ளே அந்த ஃபோட்டோவை ஓசினெட் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்துட்டு வைரான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு கான்செப்ட்குள்ளே போகலாம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக. ஃபஸ்ட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டி ஓப்பன் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன்னா, என்ன பண்ணால் விண்டோஸ் ப்ளஸ் ஆரம்பிக்கினீங்கன்னா ரன் கமெண்ட் வரும். அதில் சிஎம்டின்னு அடித்தாலே வந்துடும், எல்லாருக்கும் தெரியும். ஷீஷுவல் தான். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு சிடி டெஸ்க் உங்கள் லொக்கேஷன் டைப் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கனால சிடி டெஸ்க்டாப்னு வச்சுருக்கேன். அப்புறம் டைரக்டரிக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் டிஐஆர், அது அந்த இதில் லொக்கேஷனில் என்னென்ன ஃபைல் இருக்குன்னு வரும். அடிச்சிங்கன்னா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓசினெட் டாட் ஜேபிஜேன்னு இருக்குது. கீழே வந்துட்டு வைரா டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்குது. ஓசினெட் டாட் ஜேபிஜிங்கிறது அந்த ஃபோட்டோ, வைரா டாட் டிஎக்ஸ்டிங்கிறது அந்த சீக்ரெட் கோடு. ஸோ கீழே இருக்க அந்த நான் காட்டின கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. காப்பி ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் பி, அந்த உங்களோட இமேஜு ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு உங்களோட அந்த டெக்ஸ்ட் ஃபைலு. அதுக்கப்புறம் இன்னும் அவுட்புட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஷேரோ இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நேமை கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனை டைப் பண்ணுறீங்க, அதில் போய்ட்டு டைரக்டரி அடிக்கிறீங்க. உங்களோட ஃபோட்டோ அப்புறம் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். கமெண்ட் என்னென்னா காப்பி ஸ்லாஷ் பி ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபோட்டோ ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைலு மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு என்ன நேமில் அந்த ஃபைலுக்கு அந்த சீக்ரெட் ஃபைல் கன்வெர்ட் ஆகணுமோ அது டாட் ஜேபிஜேன்னு அடிக்கிறீங்க. அடித்தோன்னே ஃபைல் காப்பின்னு வரதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான் சேவ் ஆகிடுச்சு. நான் சும்மா ஷேர் டாட் ஜேபிஜேன்னு போட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ இப்போ பார்ப்போம் வருங்க, அதை எப்படி நீங்கள் அந்த சீக்ரெட் மெசேஜை பார்க்குறதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தா ஃபோட்டோவில்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் வித் நோட் பேடுன்னு கொடுத்தீங்கன்னா புரியாத மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சீக்ரெட் மெசேஜ் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சப்ஸ்கிரைப் ஓசினேட் ஃபார் டெக் அப்டேட்ஸ் அப்படிங்கிற உங்கள் என்னோட சீக்ரெட் மெசேஜை நான் இப்போ யாருக்கு வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் பாய்.